எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு 1.5 வருஷம் உழைப்புக்கு பின்னால் இந்த படத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ஃபைண்டர் திரையரங்கில் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 80 தியேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். படத்துக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப நார்மலாக ரொம்ப நீட்டான ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. அதுக்கு இதுவரைக்கும் வந்து பார்த்து படம் பார்த்த மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது மேலே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சார். ஓகே. ஸோ வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறோம். ஒரு ஒரு புதிய முயற்சியாக தான் இதை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த படத்தில் எனக்கு எல்லா விதமாகவும் எனக்கு ஒத்துழைச்ச என்னோடய கேமராமேன், என்னோடய மியூசிக் டைரக்டர், என்னோடய எடிட்டர், என்னோடய ஆர்ட் டைரக்டர், என்னோடய மொத்த க்ரூவுக்கு என்னோடய நன்றியை முதல்ல சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இந்த படம் வந்து இந்த ப்ராடக்டாக கரெக்டாக ரெடி ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்த சார்லி சார், நெழுகல் ரவி சார், சென்ட்ராயன் சார், தாரணி, பிரணா, அப்புறம் இதில் நடிச்சிருக்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அனைவருக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் நான் ஆரம்பித்ததுலேருந்து இங்கே இதே பிரசாத் லெவலில் தான் பூஜை போட்டேன். இந்த இடத்துல தான் அப்போ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் பண்ணேன். எல்லாருக்கும் தெரியும், ஒரு படம் ஆரம்பித்து ஒரு பூஜை போட்டு அதுக்கு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணி அதுக்கு பிஃபோராக ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அதுக்கு தேட்டர் எடுத்து அந்த படத்தை உங்களுக்கு போட்டு காமிச்சு அந்த படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நிற்கிற வரைக்கும் சினிமாவில் எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துக்கு நாங்கள் நகர்ந்து வந்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் என் பக்கத்தில் உறுதுணையாக என் கூடவே இருந்து ட்ராவல் பண்ண என்னோடய ப்ரொடியூசர் ஆரபி புரொடக்ஷன் ரஜீவ் சுப்பிரமணியத்துக்கும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எப்பவும் எனக்கு வேணும். படத்தை எல்லாரும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு அழகான ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன். எங்கள் டைரக்டர் சார் வந்து ஒரு அழகான படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு சின்னதாக தான் சொன்னாங்க. பிறகு வந்து ப்ளே பண்ண ஸ்க்ரீன் ப்ளே பண்ண வந்து ஒரு ரொம்ப பெரிய ரோல், எனக்கு பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து நான் படம் ஃபுல்லாக நடித்தது ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா நடிச்சிருக்கேன், நல்லா வேலை வாங்கியிருக்காரு. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் படம் பார்த்துட்டு வந்து காலையில் வந்து நிறையா ஃபோன் பண்ணாங்க, படம் அண்ணா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குண்ணா. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 தியேட்டர் இடத்துல வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய படம் வந்து ஃபைண்டர் வந்து 1 ஷோ 1 தியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2-3 ஷோ கிடச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள்லாம் வந்து ஒரு புது படம் பார்க்கணும், ஒரு புது ஸ்க்ரீன் ப்ளே, புது படங்கள், புது டைரக்டருடைய படம் பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க, மக்கள் பார்க்குறாங்க. இதில் வந்து ஒரு ப்ரொடியூசர் சங்கம், தியேட்டர் சங்கம், டைரக்டர் சங்கம், இதெல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு புது படத்துக்கு புது டைரக்டருக்கு புது ப்ரொடியூசருக்கு ஒரு வழி விட்டோம்னா நாங்கள் எல்லோரும் ஜெயித்த மாதிரி நாங்களும் ஜெயிப்போம். கண்டிப்பாக ப்ளீஸ் கொஞ்சம் ஆதரவுப்படுங்க. ஏன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு புது ஸ்க்ரீன் ப்ளே எதிர்பார்க்குறாங்க, புது டைரக்டர் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இந்த தியேட்டரு சங்கம் அவங்க கொஞ்சம் சேர்ந்து பேசி கொஞ்சம் தியேட்டர்ஸ் எல்லாம் எங்கள் படத்துக்கு வந்து இன்னும் நிறைய தியேட்டர் கிடைக்கணும், நிறையா ஷோ கிடைக்கணும். கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அதுதான் சார், இப்போதி பழைய படங்கள்லாம் பார்த்துக்கணும், இப்போ அந்த படங்கள்லாம் கிடைக்காம சங்கத்து மூலயமா இந்த மாதிரி சொன்னாங்க, ரீலீஸ் படம்லாம் வேணாம், பெரிய ஆக்டர் படம்லாம் இப்போ எதுக்கு ரிலீஸ் பண்ணலாம், சின்ன படங்கள் வழிவிடலாம்னு சொன்னாங்க. இல்லை சார், சொல்லணும் சார், நாங்கள் சொல்லணும். இப்போ நான் சொல்கிற இடத்துல, ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய நடிகர் கிடையாது, நான் வந்து ஒரு சின்ன நடிகர் தான். ஏன்னா அது எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக வந்து அவங்களுக்காக தெரியணும் கொஞ்சம். ஏன்னா ஏன்னா இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து புது முதல் ஹீரோ தான், முதல் படி தான். அதே மாதிரி டைரக்டர் சார் இப்போ சங்கர் சார் இருக்காருன்னா, சங்கர் சாருக்கு வந்து முதல் படம் வந்து ஜென்டில்மேன். இப்போ எஸ்எஸ் சந்திர சாருக்கு அவருக்கு ஃபஸ்ட்டு படம் வந்தது. அது மாதிரி எல்லா டைரக்டருக்கும் புது படம், புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், புது நடிகர்கள் எல்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து இப்போ கில்லி ரிலீஸ் பண்ணது ரொம்ப நல்லது தான். வெளியே வரும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமலா தியேட்டர்ல சண்டே வரைக்கும் ஃபுல்லு. ஆமா கில்லி சரி, உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா நீங்க வந்து சார், நீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர்ஷிப் சார். ஆமா சார், நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார், இதுக்கு நீங்க பேசுங்க. ஏன்னா பெரிய படம் வரும்போதெல்லாம் சின்ன படம் ரீலீஸ் படம்லாம் வரது கிடையாது. இப்போ இது மாதிரி சின்ன சின்ன படம் வரும்போது தான் உங்களுக்கு வந்து டேட்ஸ் கிடைக்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்க வந்து கண்டிப்பாக கேட்க ஆகும் சார். இல்லை சார், நீங்கள் சொல்கிற அந்த வருத்தம் எங்களுக்கு இல்லாமலாம் இல்லை. இவ்வளோ தூரம் இந்த படத்தை எடுத்து கொண்டு வந்து அதுக்கு ஒரு டேட் பார்த்து அதில் நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பெரிய படம் வரும்போது எங்களுக்கு அது வந்து பெரிய படம் சொல்ல, அது பெரிய படம் சொல்லாதீங்க, அது ரீ ரிலீஸ் படம். இல்லை சார், இல்லை இல்லை சார், நீங்கள் எனக்கு சொல்கிறது புரியுது, ரீ ரிலீஸ் படம் தான் அது. ஆனால்
அதாவது மக்கள் தியேட்டருக்கு போகிறது குறைஞ்சி போச்சு. ஆமாம் தானே சார், குறைஞ்சிருச்சு. இல்லை இல்லை சார், இல்லை சார், அதுதான் சார். இப்போது மக்கள் தியேட்டருக்கு வர்றது குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்குன்னா ஓடிடி இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து, பட் ஓடிடினால இதை குறைஞ்சினாலும் அங்கே ஒரு பக்கம் எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது இருக்கு தான். தியேட்டருக்குள்ளே வர வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு யுக்தியாக தான் நான் அதை பார்க்குறேன். ரீ ரிலீஸை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் எங்களுக்கு ஒரு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம். அதான் சார், கமலா தியேட்டரில் ஒரு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம், ரோஹிணியில் கிடச்சிருக்கலாம், ரோஹிணியில் ஒரு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம், உதயத்தில் கிடச்சிருக்கலாம், உதயத்தில் கொடுத்துருக்கேன் சார். இதில் காசி காசி டாக்ஸில் ஒரு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் ரீ ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே வர வைக்கிறதுக்கு அதுதான் யுக்தி. ஏன்னா நம்ம என்ன தான் பேசினாலும் சார், தியேட்டருக்காரங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் ஆடியன்ஸ் உள்ளே வர வேண்டிய கட்டாயம் இருக்குது, சூழ்நிலை இருக்குது. ஸோ அவங்க அதை முடிவு பண்ணுறது நல்ல முடிவு பண்ணுறது அவங்க விஷயம். அதில் நம்ம வந்து நம்ம போனாலும் நம்ம சங்கம் போனாலும் அவங்களுக்கு எது பிஸ்னஸோ அவங்களுக்கு எது ப்ராஃபிட்டபுளோ அதை தான் பார்க்குறாங்க. ஆனால் எங்களை கன்சிடர் பண்ணலான்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்களை மதிக்கலாம். நாங்களும் ஒரு ஜேர்னி எடுத்திருக்கோம், நாங்களும் ஒரு படம் எடுத்திருக்கோம். அந்த படத்துக்கும் எங்கள் படத்துக்கும் ஒரே அவ்வளோ தான் டிக்கெட்டு. ஸோ எங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்து ஒரு இல்லை சார், நீங்கள் தானே ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் உங்களோட விமர்சனத்தை எழுத போகிறீங்க, நாங்களும் எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ப்ரொமோஷனை பண்ண போகிறோம், எல்லாம் ஓகே. படம் எங்கே போய் பார்க்குறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நான் இதை வந்து ஒரு ஆதங்கமான ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். கில்டு சார், கில்டில் இருக்கேன். ஆமாம் சார், ஆமாம். ஆமாம் சார், அது அந்த சங்கத்தோட வந்து எல்லாமே சிறிய படங்கள் தயாரிப்பாளர்கள் தான் அதோட மோட்டிவே அதாவது அதுவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் சொல்ல வரது என்னென்னா, ஒரு ஸ்க்ரீன் கொடுக்கலாம், நாங்கள் அதிகமாக கேட்கல. சரி, ஆமாம் சார், ஆமாம் சார், சார். அதாவது இது வந்து நான் பேசியோ இல்லை இந்த சங்க தலைவர் பேசியோ சரியாகிட வேண்டிய விஷயமா இருந்தால் இதை எப்படியோ சரி பண்ணிருக்கலாம். இதை வந்து பெருசாக ரிலீஸ் பண்ணுறவங்களும் இதை யோசிக்கணும், இதை கன்சிடர் பண்ணணும். மொத்தமாக இருக்கிற 12 ஷோவும் போட்டோம்னா அன்றைக்கி நம்மளும் ஒரு பேப்பர் ஆட் கொடுக்குறோம், நம்மளும் ஒரு விஷயத்த ஜென்ரேட் பண்ணி தான் அனுப்புகிறோம். அவங்க யோசிச்சு சரி ஒரு ஒரு ஷோ ரெண்டு ஷோ அப்படின்னு அவங்க அதை கன்சிடர் பண்ணலாம், தேட்டருக்காரங்களும் கன்சிடர் பண்ணலாம். சார், நான் இது யாரையும் தப்பு சொல்லலை, நான் திரும்ப சொல்கிறேன், தேட்டருக்கு ஆடியன்ஸ் போனால் தான் சினிமா நல்லாயிருக்கும். ஓகேவா சார்? அதான் சார், இப்போ ரீ ரிலீஸ் ஆன படங்களுக்கு தேட்ரு அந்த தேட்டருக்கு ஆடியன்ஸ் போகிறாங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். அது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ரீ ரிலீஸ்க்கு ஆடியன்ஸ் வரதோ எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே சம்பாதிக்கணும், எல்லாருமே ஒரு மோட்டிவில் தான் தேட்டர் வச்சு நடத்துகிறாங்க, படத்தை ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்கலான்றது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தானே ஒழிய, நான் இந்த ரீ ரிலீஸ்க்கும் தேட்டருக்காரங்களுக்கும் எதிராக இந்த விஷயத்தையும் நான் வைக்கல. எங்களுக்கு ஒரு ஷோ கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு 4 ஷோ கொடுத்தா 4 ஷோக்கு உள்ளே வரதுக்கு நான் முதல்ல இந்த படத்தோட விமர்சனம் வெளில போய் சேரணும். அது நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே வரணும். நான் எடுத்தோடனே 4 ஷோ கேட்கல. ஒரு ஷோ கொடுத்தா இப்போ உங்களை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் கூட்டு போவேன். சார், இருந்தாங்க சார், படம் பாருங்க சார், ஒரு 4 டிக்கெட் வாங்கி உங்க கையில் கொடுத்து நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வரலாம். அவங்க ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க. நான் அதுக்காகவாவது இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு ஷோ கிடைக்குமா அப்படின்னு தான் சார் கேட்டேன். சார், இல்லை சார், அப்படி சொல்ல வரல. இப்போ என் படத்து மேலே நம்பிக்கை இருக்கு, அதனால நான் ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் சார். ஆமாம் ஆமாம் சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். இந்த படத்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்போ சிட்டியில் ஒரு 18 சென்டர் போட்டிருக்கேன் நான். எல்லாமே ஒரு ஷோ தான். அந்த ஒரு ஷோ கூட நான் ரொம்ப பெருசாக கன்சிடர் பண்ணுறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஷோ கிடச்சிருந்தா நான் இன்னும் எனர்ஜியாக ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல வரேன். என்னோடய கோரிக்கை அதுதான் சார். ஆமாம், எல்லா படங்களுக்கும் என் படம் இல்லை. இன்னைக்கு ரிலீஸ் ஆன 3 படம் 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த எந்த படத்துக்குமே இங்கே எங்கேயும் ஷோ கிடையாது. அந்த படமும் எவ்வளோ கனவுகளோடு எடுக்கப்பட்டிருக்கலாம். எங்களை மாதிரியே தானே அவங்களும் கனவுகளோடு எடுக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் இல்லை, இந்த பிரச்சனை இருக்குது சார். ஆமாம் சார், சார், என் படம் வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் உட்காந்து அவங்களுக்கு நான் ட்ரெய்லர்லேருந்து பிஸ்டிக்லேருந்து எல்லாத்தையும் காமிச்சு பிச் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நான் 80 தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என் படம் எல்லாமே பெரிய தியேட்டர் கிடச்சிருக்கு. எனக்கு சிட்டியில் இந்த ஷோஸ்லாம் கிடச்சிருக்கலாமேன்றது மட்டும் தான் சார் ஒரு ஆதங்கமே ஒழிய, மற்றபடி என் படத்தோட ரிலீஸ் பற்றியோ அந்த ரிசீவ் பற்றியோ எனக்கு பிரச்சனை அதில் இல்லை சார். ஆமாம் ஆமாம், நான் இதை எதுவும் கம்ப்ளைண்ட்டாக நாங்கள் எதுவுமே பதிவு பண்ண வரல. எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தானே ஒழிய சார். எதையுமே நான் இங்கே ஒரு பிரச்சனையாவோ ஒரு இஷ்யூவாகவோ கொண்டு போக விரும்பலை. ஏன்னா ஒருவேளை நாங்கள் டேட் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கலாம்,
சார் எல்லாத்துக்கும் மேலே சார் இட் இஸ் அ பிஸ்னஸ் இல்லை இல்லை இப்போ எதுக்கு எல்லாமே தாண்டி நம்ம கலையாக எடுக்கிறோம், நமக்கு அதில் ஒரு கற்பனை இருக்குது, நாம் அதை எடுத்துக்காட்டணும்னு நினைக்கிறோம். அது குட் ஆர் பேட் ப்ராடக்ட், பட் ஒரு ப்ராடக்ட் வந்து எதுக்காக எடுக்கப்படுதுன்னா வணிகத்துக்காக எடுக்கப்படுது. அந்த வணிகம் வந்து எல்லாருக்கும் முக்கியம் இல்லை. இப்போ அவங்களுக்கு என் படத்தை விட அந்த படம் போட்டால் தான் வணிகம் அதிகங்கன்னா அஃப்கோர்ஸ் அதை போடுவாங்க. ஆனால் இந்த சினிமா மேலேயும் இந்த இந்த சின்ன படங்கள் மேலேயும் ஒரு சின்ன கரிசனம் காட்டலாம், அவ்வளோதான் சார். காட்டி ஒரு வருஷம் கொடுக்கலாம். அதுதான் சார், அது சார் சினிமாவை அதுதான் சார், சின்ன படமோ பெரிய படமோ சார் டிக்கெட் விலை ஒன்று தான். இல்லை இங்கே சின்ன படம் பெரிய படம் ஒன்றும் கிடையாது. 50 கோடி ரூபாய்க்கு எடுத்தாலும், 4 கோடி ரூபாய்க்கு எடுத்தாலும், 500 கோடி ரூபாய்க்கு எடுத்தாலும் டிக்கெட்டோட விலை 150 ரூபா, 160 ரூபா, 200 ரூபா தான் அதிகபட்சம் இல்லையா சார். அதனால் 200 கோடி ரூபா போட்டு எடுக்க முடிஞ்சிருது, 4 கோடி ரூபா போட்டு எடுக்க முடியாது சார். அதனால் கரெக்டாக ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அது போய் சேர்ந்துடும் சார். ஆனால் போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் சார். ரொம்ப ப்ராப்பராகவே சார் மினிமம் ஒரு ஷோவாவது கொடுக்கணும். அந்த ஒரு ஷோவை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா கூட வி ஆர் ரெடி. உங்களுக்கு ஒரு ஷோ தரோம், மினிமமாக இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் கூட நாங்கள் ரெடி சார். அப்படி இருந்தால் தான் சினிமா நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருத்தர் லோன் ஃபிகர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரெண்டு பேர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வியாபார ரீதியாக உங்களுக்கு அவங்களுக்கும் சார் சூப்பராக அப்ரோச் பண்ணீங்களா? ஏன்னா நீங்களே நடிச்சிருக்கீங்க சார். ஆமாம் சார், ஸ்காலர்ஷிப் கிடைக்காம இல்லை 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 சார், இல்லை சார், மொத்தமாக எழுதி முடிச்சாச்சு. முடிச்ச உடனே இந்த கதாபாத்திரத்துக்கு யார் மெயினாக இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு லீட் பண்ணோம். அதில் சார்லி சார் நடித்தா அந்த அப்பாவே நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணது. ஸோ கான்ட்ராஸ்ட்டாக சென்ட்ராயின் சார் நடித்தா நல்லாயிருக்கும்னு முடிவு பண்ணோம். அந்த அட்வொகேட் கேரக்டருக்கு நீல் ரவி சார் வந்தால் நல்லாயிருக்கும்னு முடிவு பண்ணோம். அடுத்து இது எல்லா பிளேயும் மீறி நீங்கள் அந்த படத்தில் லீட் மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு 20 மினிட்ஸ் கூட நாங்கள் இருக்க மாட்டோம். ஜஸ்ட் அதை கடத்திட்டு போகிற ஒரு 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 ட்ராவலாக தான் அது இருக்குமே ஒழிய, நாங்கள் அதில் ஹெல்ப் பண்ணுற ஒரு டீம் அந்த ஏஜென்சியோட மோட்டிவ் இவ்வளோ தான் இருக்கும். கதை 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 சார் சார், அதுவும் ஒரு வணிகம் தான் சார், அதுக்காக வைக்கப்பட்டது. அது முதல்ல கிடையாது. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து ஆமாம் சார் சார், ஆமாம் சார், இப்போ புரட்சி தலைவரோட ஸ்டைல் சார் அது. ஆமாம், அந்த மாதிரி சார். சார் இப்போ தமிழ்நாட்டில் பரவாயில்ல சாமியார் திருப்பி சாமியார் சொல்லி பரவாயில்ல பேசப்படுது, அதுக்குனால தான் அந்த மாதிரி சாமியார் வச்சிங்களா? ஏன்னா அந்த சாமியார் பார்த்தாலே தெரியுது யார் என்னன்னு. சரி சரி சார், இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அது ட்ரெண்டிங்கில் போகிறதுனால தான் இப்போதுமே இருக்குன்னு சார். இல்லை சார், இது வந்து சாமியாருங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சார், இப்போ லேட்டஸ்ட்டாகவும் அது நடக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, 40 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல இதெல்லாம் அப்பப்போ நடக்கும் சார். நாம நான் உங்களுக்கு டைட்டில் கார்டில் போட்ட மாதிரி இது டோட்டலாக வந்து ஒரு கற்பனையே தான். நான் ஒரு கேரக்டர் ஸ்டேஷனை வளர்த்துருக்கேன், அதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை தான் காமிச்சிருக்கேன் சார். மற்றபடி இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் எந்த ஒரு கற்பித்தலும் கிடையாது. ஆ சார், ஓகே, தப்பு பண்ணுறது இந்து சாமியாரா இருக்கிற மாதிரி, அது ஏதாவது உள்நோக்கமானு தான் சார். இல்லை 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 இல்லை, பெரும்பான்மை மக்கள் இங்கே இருந்துக்கிட்டு. ஆமாம் சார், இந்து சாமியார் எடுத்தால் தான் கேட்சிங்காக இருக்குங்கிறதுக்காக எடுத்தீங்க. ஆமாம் சார், ஆனால் பெரும்பாலும் இந்த கிறிஸ்டின் பாதிப்படுறது அவங்க பாதிரியார். ஆமாம், அவங்களால தான் பாதிக்கப்படுவாங்க. ஆமாம் சார், ரெண்டு பேர் அது என்ன என்ன காரணம் சார்? அப்படி அவங்க மனசு நினைச்சது இந்துக்களாக இருந்து பார்க்குறாங்க சார். உங்கள் மனசு புண்பட்டதுக்கு வந்து நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமாம், இல்லை இல்லை சார், ஆமாம் சார், இது வந்து அப்படின்னா காப்பாற்றின நான் யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், இல்லை இருக்கும் தானே சார். ஆ, ஸோ இந்த இந்த சமூகத்தில் எல்லாமே இருக்குது. நம்ம காட்சிப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு கொஞ்சம் மிகையாக தெரிஞ்சதுன்னா அது தற்செயலானது சார். முழுக்க முழுக்க இல்லை இல்லை சார், எந்த சமூகத்திலேருந்து பாதிக்கப்பட்டாங்களோ அந்த சமூகத்திலேருந்து திரும்ப வந்து கூட காப்பாற்றலாம்ல சார். ஆமாம் சார், சார் கொடுக்கலாம் சார், கொடுக்கலாம் நாங்கள் சார். அது ஒன்றுக்கு சார் இல்லை சார், பாடி கடலில் சார் நாங்கள் இல்லை இல்லை சார், நாங்கள் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணோம். உட்காந்து ஒரு லீகல் டீமை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இப்படி வந்து ஒரு ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலையில் பாடியே கிடைக்கலன்னா தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டு கொடுக்கலாம். பாடி கிடைக்கல கிடைக்கல ஒரு 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 குழு வச்சு தேடியுமே கிடைக்கல அப்படின்னா அதை கொடுக்கலாம் சார். சார் இந்த ஐடியாவே ஒரு 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 ட்ரூவாக நடக்கிற இப்பவும் நடந்துக்கிற ஒரு விஷயம். ஆல்ரெடி சொன்னது தான், ஆல்ரெடி நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன், திரும்ப வேணா ஒரு தடவை பண்ணுறேன். அமெரிக்காவில் ஒரு டீம் இருக்குது, அந்த டீமோட வேலையை அதுதான், தப்பு பண்ணாமல் யாராவது நிரபராதிகள் சூழ்நிலையின் காரணமாக ஜெயிலில் அடைக்கப்பட்டால் அவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு வரதுக்கு இன்னோசென்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது.
அந்த டீமோட வேலை இதுதான். அதை இன்ஸ்பயர் ஆகி தான் நாம் இதை பண்ணது. படத்தோட ஆரம்ப காட்சியில் நான் அதை சொல்லியிருப்பேன் அந்த அனிமேஷனில் யார் என்ன. இதே மாதிரி நான் பாண்டியம்மாள்னு ஒருத்தங்க 93 அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை தூக்கி உள்ளே போட்டாங்க. கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு. அவங்க உள்ளே இருக்கும்போது திடீர்னு மதுரை சப்கோர்ட்டில் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, நான் தான் பாண்டியம்மாள், நான் செத்தனா தான் இந்த கேஸ் நடந்துட்டுருக்குன்ட்டாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறமா அந்த கேஸ் ரீஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த விசாரணையில் சில குளறுபடிகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் சார், இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆனது தான் சார். உண்மை சம்பவம் கேட்டால் உண்மை சம்பவம் தான். மேடம் சார், ஆக்சுவலி வந்து அவர் ஒரு பாசிட்டிவான ஆள் தான். அவர் உதவி பண்ணுறதுக்காக தான் உள்ளே வந்தார். ஆனால் அவருக்கு எந்த மோட்டிவும் இல்லை, இதை பண்ணி கொடுத்தா அது நடக்கும் அப்படின்னாரு. அட் சேம் டைம் 6 மாதத்தில் வெளில எடுத்துருவோம்னா அந்த இந்த படத்தில் எதிரிகளாக வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டவங்களும் அந்த வாக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அவர் காப்பாற்றுறதுக்காக ஒன்று பண்ணது தான். ஆனால் இந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்ல முடியாது. ஹி ஜஸ்ட் கன்வே, நம்ம நான் ஒன்றும் வில்லனாக அவரை காமிச்சிருக்க மாட்டேன். அவர் வில்லன் கிடையாது, அவர் நலன் விரும்பி தான் அதில். தேங்க்ஸ் மோகன் சார், ரொம்ப நன்றி சார். இன்னொரு ஒரே ஒரு வார்த்தை சார், ஆமா சார், நீங்க இப்போ படம் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா சார், அவ்வளவுதான் சார். ஆமா, அதெல்லாம் வச்சிருந்தா மேடம், அவர் 8 வருஷம் வந்து உள்ள போயிருந்தாலும் தான் பண்ணு சொல்லிட்டு போனவர் இல்லையா. அவருக்கும் வந்து ஒரு சின்ன மோட்டிவ் இருந்திருக்கு, பணத்துக்காகன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இருக்கு. அதனால அந்த காம்பன்சேஷன் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. எஸ், ஆனால் அவர் நிரபராதி, அதை தாண்டி அவர் அந்த சூழ்நிலையால் சூழ்ச்சியால் சிக்க வைக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸும் நம்ம அதில் சொல்லியிருப்போம். அதுதான் மேடம், அதுதான் சார். வழக்கறிஞர்கிட்ட நாம் ஒரு கேஸை கொண்டு போகிறோம், அவர் அதை எடுத்து காப்பாற்ற தான் பார்ப்பார் யாராக இருந்தாலும். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம முதல்ல நம்ம மனுஷன் இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவர் தொழிலுக்கா அதில் எந்த வித நியாயமும் கிடையாது. அவர் மனுஷனா அந்த படத்தில் ஒரு குற்றவாளி. இன்னொரு விஷயம், ஆனால் ஒரே ஒரு விஷயம், அண்ணா ஒரே விஷயம், அண்ணா ஒரே விஷயம், லாஸ்ட் நீங்கள் யார்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வர்றது இப்போ நிறைய பேரோட இருக்குது. நீங்கள் யார்கிட்ட இருந்தீங்களா அந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி? சார், நான் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர் தான் சார். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷார்ட்டைன்னு ஒரு படம் வச்சு இல்லையா சார், அந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் சினிமாலேயே தான் சார் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது தான். பற்றவைத்து நிற்பொன்று அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். அது கோவிட் டைமில் தேட்டருக்கு வெளில வர முடியாதனால அமேசான் ப்ரைமில் அவைலபிள் இருக்குது சார். இது என்னோடய 2வது படம், இது நான் தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கேன் சார். அண்ணா இன்னொரு விஷயம்னா, நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் எல்லாம் வந்து அவங்கவுங்க மொழியில் வந்து ஒவ்வொரு படம் வந்து சூப்பராக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து இப்போ சமீபத்தில் வந்த படம் வந்து மலையாள படத்தில் வந்து நிறையா படங்கள் நிறையா தேட்டர்கள் கொடுத்து ஹிட்டு கொடுத்துட்ருக்கோம், நம்ம பாராட்டிகிட்டு இருக்கோம், நம்ம மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதனால் மக்களுக்கு வந்து புதுப்படம், புது டைரக்டர், புது ஸ்க்ரீன் பிளே, புது கதை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதுக்கு ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசருக்கு வழிவிட்டால் தான், இந்த தேட்டருக்காரங்க வழிவிட்டால் தான் மக்களுக்கு ஒரு புதுசு கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு இப்போ எப்படின்னா, நாங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர், டைரக்டர், ப்ரெஸ்ஸு எல்லோரும் ஒன்றா இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். ஆனால் இந்த தேட்டருக்காரங்க வந்து கொஞ்சம் ஒத்துழைச்சு ஒரு ஷோக்குன்றது 4 ஷோ, ஒரு 3 ஷோ, 5 ஷோன்னு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு புது ப்ரொடியூசர், ஒரு புது டைரக்டர் நல்லா வாழ்வாங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேட்டரு உறுப்பினர் சங்கம் அவங்களுக்கு. சேர்த்து சொல்கிறேன் நான், அப்படிலாம் கிடையாதுங்க. யாரு அதெல்லாம் கிடையாது. விஜய் சார் படமும் ஓடணும், எங்கள் படமும் ஓடணும், எல்லாருடைய படமும் ஓடணும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். வாங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்குமே படம் பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட், ஜானர் ட்ரை பண்ணியிருக்கோம். புது டீம் அண்ட் சார்லி சார், சென்ராயன், பிரணா இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். ஸோ அவங்கள வச்சு தான் கதையே போகும். ஸோ இதில் ஹீரோ ஹீரோயின்னு எதுவுமே இல்லை, ஸ்டோரி தான் ஹீரோ. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கேட்ட மாதிரி அந்த சாங்ஸோ டியூட்டோ இல்லை எந்த சாங்குமே இல்லை. ஏன்னா கதை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.
நல்லா இருக்குமா? எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு இது பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. என் பேர் நாசர். இது எனக்கு அறிமுக படம். இதோட இந்த படத்தில் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னோடய ப்ரொடியூசர் அவர்களுக்கும் என்னோடய நன்றி. அண்டு இப்போ நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு வெளியில் வந்து என்கிட்ட வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அந்த பாராட்டுகளும் வந்து வினோத் ராஜேந்திரனுக்கு தான் அந்த கிரெடிட் போகணும். ஏன்னா அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செஞ்சேன். ஸோ வேறு எதுவும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எதுங்க? எனக்கு வினோத் ராஜேந்திரன் வந்து சில பல வருடங்களாக எனக்கு தெரியும். அது மூலிமா அவர் வந்து என்னை உள்ளே கொண்டு வந்தார். இதுக்கு நான் ஆப்டாக இருப்பேன் அப்படின்னு அவர் எழுதும் போது நினச்சிருக்கலாம். என்னை கூப்பிட்டு கேட்டார், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணது தான். இது சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இசையமைப்பாளர் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் வினோத்துக்கு ஐ ரியலி தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் புதுசாக என்ட்ரி ஆகியிருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு. ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக அவர் அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல படங்கள் கொடுக்க முடியும். இது எனக்கு, இது ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை, எனக்கு டைரக்டர்ஸுக்கு அண்டு மொத்த ஆர்டிஸ்டுக்குமே வந்து இது ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு வழியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி நல்ல ரிவ்யூ கொடுத்தா, படம் பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நல்ல ரிவ்யூ கொடுத்தா அதை நாலு பேர் பார்த்து தியேட்டர்ஸ் வருவாங்க. தியேட்டர்ஸ் வந்தால் தான் எங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன் கிடைக்கும். ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். நன்றி. மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். நான் சூரிய பிரசாத், இந்த ஃபைண்டர் படத்தோட மியூசிக் டைரக்டர். வந்தவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்யூ உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு. அண்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்டு இதுக்கு பாட்டு எழுதினதும் வைரமுத்து சார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய ஒரு அனுபவம். அவருடைய சின்ன வயசுலேருந்து அவர் பாட்டு கேட்டு நான் இன்ஸ்பயர் ஆகி வந்தவன். ஸோ இப்போ அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்டு லைக் எல்லாரும் டைரக்டர் சொன்ன மாதிரியும் சென்ட்ரைன் சார் சொன்ன மாதிரியும் எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் வந்து ரொம்ப ஒரு சினிமா ஃபேன். அடிக்கடி நான் வந்து எல்லாம் ஃபோன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிட்டு என்ன படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்குறவன். எனக்கு வந்து என்னோட எங்களோட மூவி போஸ்டர் அந்த மாதிரி ஆப்ஸில் பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஒரு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னா, என்னடா நான் அதிகமாக போகிற தேட்டர்ஸ், நான் ரெகுலராக போகிற தேட்டர்ஸ்லேயும் எங்கள் படம் ரிலீஸ் ஆகலைன்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஐ ஹோப் அது மேபி இதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எழுதுகிற போகிற ரிவ்யூஸோ இல்லை வேர்ட் ஆஃப் மவுத் நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள். உங்களோட தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டே சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்னு. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாக ஆடியன்ஸ் போக போக தேட்டரும் வருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ ஃபைண்டர் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கோபிநாத் சங்கர். எனக்கு இதோடைய முதல் படம். அண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரெஸ் மீடியா அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்டு எஸ் ஒரு நல்ல தரமான படம் கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. வாய்ப்பளித்த எங்கள் டைரக்டர் இயக்குனர் வினோத் ராஜேந்தருக்கு நன்றி. ப்ரொடியூசருக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. 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 தேங்க்யூ சார்.